வணக்கம் நண்பர்களே, இது நம்மளுடைய நான் காவலன் டெஸ்ட் பேட்சில் நாம் ஜாயின் பண்ண மாணவர்களுக்காக நம்ம கொடுத்த 10ஆம் வகுப்பு வரலாறு கொஸ்டின். நான் உங்கள் முன்னாடியே ஓப்பன் பண்ணுறேன், பாருங்கள். ஜனவரி மாதம் 1ஆம் தேதி பார்த்துக்கோங்க, ஜனவரி 3ஆம் தேதி நம்ம மேக்ஸ் கொஸ்டின் ஒன்று போட்டிருக்கிறோம், பார்த்துக்கோங்க. ஜனவரி 3, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி 1ஆம் தேதி உள்ள நம்ம கொஸ்டின் நம்ம ஓப்பன் பண்ணுறோம். ஜனவரி 1ஆம் தேதி நம்ம கொடுத்த கொஸ்டின் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா வரிசையாக பார்த்துக்கிட்டே வாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி அந்த ப்ரூஃப் கொடுத்துருந்தோம். இப்போ இந்த வீடியோவில் என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து அந்த குரூப் 3 எக்ஸாமில் அப்படியே இடம்பெற்றிருந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். ஒவ்வொரு கொஸ்டினாக நான் உங்களுக்கு காமிச்சிட்டே வரேன், நீங்கள் வரிசையாக பார்த்துட்டே வாங்க. எந்தெந்த கொஸ்டின் நான் கொஸ்டின் நம்பரோடு நான் சொல்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கொஸ்டின் நம்பர் 24 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கொஸ்டின் நம்பர் 24 அப்படியே கேட்டிருந்தாங்களா, நான் சொன்னேன்லையா நெற்கட்டும் செவ்வல், அதில் வந்து சங்ககிரின்னு கொடுத்துருந்தாங்க, அவ்வளவுதான் சரிங்களா. பூலித்தேவரின் முக்கிய கோட்டைகளில் அல்லாத ஒன்று, நான் எப்படி கேட்டிருக்கிறேன் அதே மாதிரியே அங்கே ஒரு கொஸ்டின் இருந்துச்சு, கொஸ்டின் நம்பர் 24, இதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த கொஸ்டின் பார்த்துட்டிங்களா, அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் நம்பர் 49 பார்க்கலாம். இதுவும் கொஸ்டின் நம்பர் 49 பாருங்கள். வீரபாண்டிய கட்டபொம்மனை தூக்கிலிட்டவர், ஒரு கூற்று வடிவத்தில் மேஜர் பானர் மேன், தெரியுதா மேஜர் பானர் மேன், அவர் தான் வீரபாண்டிய கட்டபொம்மனை தூக்கிலிட்டிருப்பார், அந்த கொஸ்டின் இடம்பெற்றிருந்தது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் நம்பர் இந்த எக்ஸாமில் கொஸ்டின் நம்பர் 109, அதாவது குரூப் 3 109வது கொஸ்டின்னு. நம்மளுடைய கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா 4 கொஸ்டின், கொஸ்டின் நம்பர் 151, கொஸ்டின் நம்பர் 170, 152 பாருங்கள். இந்த 4 கொஸ்டினும் ஒரே கொஸ்டினாக கேட்டிருந்தாங்க, அது என்னென்னு பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 151 இதாக இல்லையா, சம்பரான் சத்தியாகிரகம் வருஷம், நீங்கள் கொஸ்டினை வாசித்தீங்கனாலே அதுக்கான விடை இருக்குது, 1917. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா 152வது கொஸ்டின், அகமதாபாத் மில் தொழிலாளர் வேலை நிறுத்தம், அதுவும் இது 4 ஒரு பொறுத்துக்களை கொடுத்துருந்தாங்க. அப்போ நம்முடைய 4 கொஸ்டின் படித்தா ஒரே கொஸ்டினாக வரும், ஒரு கொஸ்டின்லேருந்து 4 கொஸ்டின் 3 கொஸ்டின் கூட இடம்பெறும் சரிங்களா. அதே மாதிரி 152, அதுக்கப்புறம் 170வது கொஸ்டின், 151, 152, 170, அதுக்கப்புறமா 211, இந்த 4 கொஸ்டினும் சேர்த்து இந்த இருக்குல்லையா பர்தோலி சத்தியாகிரகம் 1922, அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா 211வது கொஸ்டின், பார்த்துக்கோங்க. வகுப்பு வாரி இடஒதுக்கீடு சரிங்களா, அது அங்கே கேட்டிருந்தாங்க. ராம்சே மெக்டொனால்டு நான் பேரும் கொடுத்துருக்குறேன், இயரும் கொடுத்துருக்கேன், 1932 சரிங்களா. இப்போ 151, 152, 170, 211, இந்த 4 கொஸ்டினை சேர்த்து ஒரே கொஸ்டினாக கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 525வது கொஸ்டின், அதுக்கப்புறம் இதிலே பார்த்துருவோம், முன்னாடி உள்ளதெல்லாம் பார்த்துக்கலாம். கொஸ்டின் நம்பர் வந்து குரூப் 3 எக்ஸாமில் 156வது கொஸ்டின்னு நம்மளுடைய புத்தகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இந்த டெஸ்ட் பேட்சில் எத்தனையாவது கொஸ்டினாக இருக்குன்னா 328வது கொஸ்டினாக இருக்குது. கிட்டத்தட்ட 10th ஹிஸ்ட்ரி மட்டுமே 580 கொஸ்டின் எடுத்து கொடுத்துருக்குறேன், உலகப்போர் பாடத்தை தவிர்த்து. 328வது கொஸ்டின் வந்து அந்த குரூப் 3 எக்ஸாமில் 3வது கொஸ்டினாக கேட்டிருந்தாங்க, சரி 130வது கொஸ்டினாக கேட்டிருந்தாங்க. 328வது கொஸ்டின் அது என்ன அப்படின்னு பார்த்துடலாம். 328வது கொஸ்டின் இருந்தார் இல்லையா, உப்பு சட்டங்களை மீறியதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி, அந்த கொஸ்டின் அப்படி நேரடியாக கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 408 கொஸ்டின் நம்பர் 408, 10th ஸ்டாண்டர்டு ஹிஸ்ட்ரி மட்டுமே எவ்வளோ கொஸ்டின் கொடுத்துருக்குறோம், 580 கொஸ்டின் கொடுத்துருக்குறோம், அதிலிருந்து மட்டுமே இதில் கேட்டால் அவ்வளோ கொஸ்டினுமே இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டுக்கு என்னென்ன கொஸ்டின் கேட்டாங்களோ அது எல்லாமே நமக்கு கேட்டிருந்தாங்க. கொஸ்டின் நம்பர் 408 இந்த இருக்குல்லையா, காமன்வெல்த் நியூ இந்தியா அந்த கொஸ்டின் நினைக்கிறேன் இந்த இருக்குல்லையா. தமிழ்தாயின் தமிழ்நாட்டின் தமிழ்தாய் வாழ்த்து மனோன்மணியம் சுந்தரனார், மனோன்மணியம் என்ற நூலை இயற்றியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. இந்த கொஸ்டின் 408வது கொஸ்டின், அது நமக்கு நேரடியாக இடம்பெற்றிருந்தது. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா 408 பார்த்துட்டோம், அதுக்கடுத்தது 525வது கொஸ்டின், 525வது கொஸ்டின் நம்ம கேட்டிருந்தாங்க, அதையும் பார்த்துருவோம். 525வது கொஸ்டின் இது இவ்வளவு ஆதாரத்தோடு நம்ம யாருமே கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா அந்தளவுக்கு இந்த நியூ இந்தியா மற்றும் காமன்வெல்த் என்ற செய்தித்தாளை இயற்றியவர் அன்னிபெசன்ட் அம்மையார், இந்த அளவுக்கு நம்ம தரமான ஒரு டெஸ்ட் பேட்சை தமிழ்நாட்டிலேயே இது வரைக்கும் யாரும் கொடுத்துற அளவில் கொடுத்துட்ருக்குறோம். இதை பயன்படுத்திக்கூடிய மாணவர்கள் மிகச்சிறந்த ஒரு வெற்றி வாய்ப்பு இருக்குது சரிங்களா. இந்த இதுக்கப்புறமும் உங்களுக்கு ப்ரூஃப் கொடுக்கணுன்னு தேவையில்லை, நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். தேங்க்யூ.